தங்களுடைய ஊர்ல வந்து சரியான பயிற்சி இல்ல. மொதல் வந்து நம்ம வந்து இப்ப ஒண்ணு போராட்டக்களை ஆரம்பிக்கிறது போய் பேசுறா அப்படின்றது முதல்ல எடுத்துக்கிட்டு போராட்டக்களை கண்டினியூ பண்றது நல்லது. அவங்க வந்து குரூப்பா அவங்களை எதுக்கு அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்றதுலாம் வந்து அவங்க அதை போனா இந்த தூரத்தை கடந்து போனோம் இந்த நிலையை கடந்து போனோம்ன்றக்காகத்தான் செய்வாங்க தவிர நிச்சயமா செய்ய மாட்டாங்க. நம்மளுக்குள்ளே பிளவு ஏற்படுத்தலாம் எப்படி அவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம போய் பிரச்சனை பண்ணி பிளவு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உசலமட்டியில் வறட்சி வந்துடும் அப்படின்ற கருதி இளைஞர்கள் கருதி தொடங்கப்பட்ட 58 கிராம திட்டம் பாசன திட்டம் கடந்த ஆண்டு முடிந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது. அந்த வெள்ளோட்டம் விடப்பட்டதுக்கு பின்னால் இந்த முறை தண்ணீர் வரும் என்று எதிர்பார்த்தோம். ஊர் எங்கும் மழை, உசலம்பட்டி பகுதியில் வந்து மழை தவிர்க்கப்பட்டு உள்ளது. என்ன காரணம் என்று எங்களுக்கு புரியவில்லை. அரசும் தண்ணீரை திறந்து விடுற மாதிரி தெரியல. அவங்க சொல்கிற காரணம் 20 வருஷத்துக்கு முன்னால் போட்ட ஒரு அரசாணையை வச்சு சொல்கிறாங்க. அந்த அரசாணை வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் பெஞ்ச மழையில் வச்சு போட்டது. இன்றைக்கி இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா 8 வருஷம் எங்கள் பகுதியில் உசலம்பட்டி பகுதியில் மழையே பெய்யலை. ஊர் எங்கும் எல்லா கம்மாயும் வறண்டு போய் கிடக்கு. நீங்கள் வந்து நேரவே பார்க்கலாம். இந்த நிலையில் வந்து அரசு வந்து அணை வந்து நிறைஞ்சு கிடக்கு. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 தடவை அணை நிரம்பிச்சு இந்த தடவை ஒரு தடவையும் நிரம்பாம தண்ணியை வந்து ஆற்றுல திறந்து விட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 7 பேர் இறந்துருக்காங்க மதுரை மாவட்டத்தில் வைகையில். இந்த நிலைமையில் இருக்கும்போது எங்கள் பகுதி வறட்சியாக கிடக்கு. இந்த தண்ணியை திறந்து வருவதுக்கு எந்த ஏற்பாடும் அரசு செய்த மாதிரி தெரியல. இதனால் தொடர் போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம். ஒரு தொடர்ந்து போராட்டம் பண்ணி வக்கீல் போராட்டம் வக்கீல் புறக்கணிப்பு தொடர்ந்து பந்து எல்லாம் அறிவிச்சிருந்தோம். அப்படி இருந்தும் அரசு துணை முதல்வரையும் பார்த்தோம். அவரும் முதல்வரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் எங்களுக்கு அதுக்கான முயற்சி எதுவும் எடுத்ததாக தெரியல. எங்கள் அணையை வந்து எங்கள் மதகு வந்து உயரத்தில் இருக்குது 58 கிராம் பாசன பங்கு மட 67 அடி வந்தாதே உங்களுக்கு தண்ணின்னு சொல்லிட்டு 64 அடிக்கு மேலே ஏற விட மாட்டேங்கிறாங்க. எனவே அரசு வந்து முன்னின்று எங்கள் பகுதி விவசாயத்தையும் வறட்சியும் கருத்தில் கொண்டு உடனடியாக அணையை தேக்கி எங்கள் பகுதிக்கு தண்ணீர் விடவில்லை என்றால் தொடர் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். எங்களுக்கு தண்ணீர் வரும் வரையும் அரசாணை கிடைக்கும் வரையும் எங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். தி தமிழ்ச்செல்வன், ஒருங்கிணைப்பாளர், 58 கிராம் பாசன சங்கம்.